சினிமாவில் வேலுச்சாமி சொன்ன மாதிரி அவருக்கு ரொம்ப அனுபவமே இல்லைன்னு வருத்தப்பட்டார். நான் ரொம்ப கொஞ்சம் அனுபவம் இருந்ததுக்காக வருத்தப்படுறேன். ஒரு ரெண்டு படம் ஹீரோவும் ஹீரோங்கிற பேரில் ஏதோ சார் மருதி பமருது பாண்டி அக்னி பார்வை இன்னொரு படத்தில் கூட ஏதோ ஒரு வக்கீல் ஆகணும்னு நடித்தேன். அதுவும் வந்துச்சு கொஞ்ச நாள் போச்சு அந்த படமும். ஸோ அந்த மாதிரி ஒரு ரெண்டு மூணு படத்தில் தயாரிக்க நடிக்க அதற்கான சந்தர்ப்பங்கள்லாம் இருந்தது. ஒரு படத்தில் திரைக்கதை கூட பண்ணேன். ஸோ முதல் படம் 100 நாளுக்கு மேலே போய் வெள்ளி விழா போச்சு. நண்பர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தான் வந்து குத்து விளக்கு ஏற்றி வச்சார். அவர் தான் வந்து 100 நாள் விழாவில் கலந்துக்கிட்டு கலைஞர்களுக்கெல்லாம் பரிசும் வழங்கினார். அடுத்த படத்தில் 100 நாள் ஓட்டுறதில்லைன்னு முடிவு பண்ணி நானே நடித்தேன். அதனால் அது 100 நாள் விழாலாம் எடுக்கலாத. முதல் படத்தில் லாபம் சொல்ல வேண்டியதில்லை, அடுத்த படத்தில் நஷ்டம் அதுவும் சொல்ல வேண்டியதில்லை. ஸோ 3வது படம் எப்போதாவது ஆசை வரும், ஏதாவது பூஜை போடலாமான்னு தோணும். அடுத்த நிமிஷமே பயம் வரும், அதோட பூஜை போடுறதுக்கு நிறுத்திடுறது. ஏற்கனவே முன் அனுபவத்தினால தான் அது. 2வது படம் கூட அதுக்கும் ஒரு கதை இருக்குது. நம்ம என்ன முதல் படம் 100 நாள் ஓடி நல்லா போச்சு. 2வது படம் நான் பேர்லாம் சொல்ல விரும்பலை. 2-3 பேருக்கு நான் அட்வான்ஸ் கூட திருப்பி வாங்கலை. 2-3 பேருக்கு அட்வான்ஸ்லாம் கொடுத்துட்டேன். ஆனால் அப்போ எனக்கும் அம்மா ஜெயலலிதா அவர்களுக்கும் கொஞ்சம் கருத்து வேறுபாடு இருந்த நேரம் அவங்க முதலமைச்சராக இருந்தாங்க. நான் கொடுத்த ஹீரோக்கள்லாம் நடிக்க மாட்டேன்ட்டாங்க. பொன்மன ஃபிலிம்ஸில் கேட்டு அட்வான்ஸ் வாங்கின ஆட்கள் பேர் சொல்ல ஒரு பல சில பேருக்கு நடிக்க ஒத்துக்கல. இப்படி கேட்டு கேட்டு பார்த்துட்டு நொந்து போய் அப்புறம் நான் என்ன பண்ணேன், நானே நடிக்கிறேன்னு முடிவு பண்ணேன். ஸோ அப்படி தான் அந்த நடிக்க ஆரம்பித்தது. ஸோ அது போகட்டும். பிரபு பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு துடிப்பான இளைஞன். லாலா காலேஜில் படிக்கிற காலத்துலேருந்து தெரியும் எனக்கு. மாணவர தலைவராக இருந்து நிறைய பேரை கூட்டிகிட்டு வந்து அறிமுகமானார். ஊருக்கு பக்கத்து ஊர் அறந்தாங்கி தொகுதி, புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி தொகுதி பக்கத்து ஊர். பக்கத்து ஊருங்கிறதுனாலையும் ஒரு அவருடைய அவர்கிட்ட இருக்கிற ஒரு ஒரு உள்ளே இருக்கிற ஒரு ஃபயர் நெருப்பு ஒரு 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 வேகம் அதோடு சேர்ந்து புத்திசாலித்தனம் எல்லாமே சேர்ந்த ஒரு இளைஞன். அதனால் அவரை பார்க்குற போது அவரை வந்து ஒரு உற்சாகப்படுத்தணுங்கிற ஒரு எண்ணம் தோன்றக்கூடிய அளவிற்கு அவருடைய செயல்பாடு நடவடிக்கைகள் இருந்தது. அதனால் அவர் எப்போ வந்தாலும் அவரை கொஞ்சம் கூப்பிட்டு பேசி எந்த வகையில் என்கரேஜ் பண்ண முடியுமோ அப்படி கொஞ்சம் கொஞ்சம் என்கரேஜ் பண்ணிகிட்ருந்தேன். எல்லாத்துலேயுமே ஒரு புது யுக்தியாக வேலை செய்வாப்பில். திடீர்னு தேர்தல் நேரத்தில் தேர்தல் பண்ணி நான் நிற்கிறவங்களும் சரி, அப்புறம் என்னுடைய மகன் ராமச்சந்திரன் எம்எல்ஏக்கு அருணாகையில் நிற்கிற போதும் சரி, அந்த தேர்தல் நேரத்தில் நிறையா இளைஞர்கள்லாம் கூட்டிகிட்டு வந்து அங்கே அந்த நேரத்தில் தங்கியிருந்து நிறையா இளைஞர்களை சேர்த்துக்கிட்டு அந்த பகுதிகளில் போய் தேர்தல் பணி ஆற்றுவாப்பில். ஸோ அதுக்கு பிறகு இப்போ கல்யாணம் பண்ணாப்பில் இஸ்வத் இங்கே வந்திருக்காங்க. அதுக்கு பிறகு அவர் சொன்ன மாதிரி ஒரு ஹோட்டல் திறங்க கல்யாணம் வாங்க பண்ணி இங்கே வாங்கன்னு கூப்பிட்டாரு. கல்யாணம் பண்ணி வச்சோம். ஓய்வு வேலை என்னார் வேலைக்கு போனாங்க, ஹோட்டல் திறக்க வாங்கினாங்க. அப்புறம் ஹோட்டல் போய் திறந்தோம். அப்புறம் சினிமாவுக்கு போகிறேன்னாரு. ஸோ அது அதுலேருந்து வந்து அப்படி முதல்ல ஒரு படம் எடுத்தாப்புல. அப்புறம் இந்த படமும் எடுத்துக்கிட்டு இருக்கேன்னாப்புல. நான் வரும்போது கூட முடிச்சிட்டாரா முடிக்கலையான்னு ஒரு சந்தேகம் இருந்தது. ரொம்ப கஷ்டப்படக்கூடிய ஒரு இளைஞன். பட் அதே நேரத்தில் ஒரு மன உறுதியோடு வந்து சாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு வெறியோடு செயல்படக்கூடிய ஒரு துடிப்பான இளைஞன். ஆனால் வரும்போது அது சாதித்து முடித்திருக்கிறார், இந்த படத்தை முடிச்சிட்டாருங்கிறது உள்ளபடியாக எனக்கு மகிழ்ச்சி அளிக்கிறது. பிரபுவுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை இந்த நேரத்தில் மகிழ்ச்சியோடு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த படம் ரொம்ப அருமையாக வந்திருக்கு. இங்கே நண்பர்கள்லாம் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு வந்து இந்த படம் எடுத்திருக்கிற முதல்ல வந்து ஒரு சினிமா என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து ஒரு ரசிகனா தயாரிப்பாளர் நடித்த நடிகர் அதெல்லாம் விட்டுருவோம். நான் பொறிச்சது எம்ஜிஆர் காலத்துலேருந்து முதல்ல எம்ஜிஆர் படம் சிவாஜி படம் எல்லாம் ஒரு தடவை இல்லை படிக்கிற காலத்தில் 2 தடவை 3 தடவை 4 தடவை எல்லாம் பார்த்துருக்கோம் ஒரு படத்தை திருப்பி. ஸோ இந்த அனுபவங்கள்டைய அடிப்படையில்
வந்து பார்த்தீங்கன்னா ஒரு திரைப்படம் வெற்றி பெறதுக்கு முதல் காரணம் என்ன கேட்டிங்கன்னா, முதல் காரணம் வந்து கதை தான். கதை தான் ஹீரோ. ஒரு படத்துக்கு வந்து கதை தான் ஹீரோன்னு நான் சொல்லுவேன். ரெண்டாவது ஹீரோயின் யாருன்னு கேட்டிங்கன்னா, திரைக்கதை தான் ஹீரோயின். கதையும் திரைக்கதையும் சரியாக இருந்தால் பாக்கியெல்லாம் ஃபாலோட் பை மற்ற டேக்கு அதெல்லாம் இருக்கணும், போய் எடிட்டிங்கு, மியூசிக்கு, ஃபைட்டு எல்லாம் ஒரு படம்னா எல்லாம் தேவை தான். இருந்தாலும் எல்லா படமும் வெற்றி பெறதில்லை. பெரிய ஹீரோஸ் இப்போ எம்ஜிஆர் தலைவர் எம்ஜிஆர் நடித்த படமே தோற்றுருக்கு இல்லையா. நடிகர் சிவாஜி கணேசன் படம் தோற்றுருக்கு, ரஜினிகாந்த் படம் தோற்றுருக்கு, கமலஹாசன் படம் தோற்றுருக்கு. இந்த மாதிரி பெரிய படங்கள், பெரிய கதாநாயகர்களாக இருப்பாங்க. பெரிய கதாநாயகர்கள்ங்கிறதுனாலே என்ன பண்ணாலும் எல்லா படமும் ஓடுறது இல்லையே. ஸோ அதில் வந்து கதை நம்பர் ஒன்று. இப்போ பாக்கியராஜ் மாதிரி இந்த திரைக்கதையில் அவருடைய படங்கள்லாம் வந்து, அவர் திரைக்கதைக்கு ரொம்ப பெயர் போனவர், எல்லாருக்கும் தெரியவங்களாக இருக்கும். அந்த மாதிரி திரைக்கதை, அந்த கதை சொல்கிற விதம், மொத்த கதையினுடைய கரு கதை, கதை வந்து திரைக்கதைங்கிறது அடுத்து 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 கொண்டுட்டு போகிற விதம். முதல்ல வந்து இந்த விளையாட்டாக சொல்லுவாங்க சில பேர் பேசும்போது, எப்படின்னா சினிமாவில் ரெண்டு மணி நேரமோ ஒன்றே முக்கால் மணி நேரமோ படம் பார்த்துட்டு இருக்கும்போது அடுத்து பார்த்துக்கிட்டு இருக்கிற ரசி பார்வையாளரை அது சினிமா பார்க்குறவரை யோசிக்கவே விடக்கூடாது. ஒரு ஒரு காட்சி வந்துட்டு வந்து அடுத்த காட்சி வந்தோடனே போன காட்சியை மறந்துட்டு அடுத்த காட்சியை நினைக்கிற மாதிரி அடுத்தடுத்த காட்சிகள் அமைஞ்சிக்கிட்டே இருக்கணும். யோசிச்சு இது சரியா தப்பா அது பண்ண முடியுமா அப்படின்லாம் யோசிக்க விட்டாலே சரியாக இருக்காது. ஸோ அது மாதிரி காட்சிகளுடைய அமைப்புகளும் வந்து திரைக்கதையும் அந்த கொண்டுட்டு போகிற விதமும் சரியாக இருக்குமே. ஆனால் அந்த படம், இப்போ ஒரு படம் வந்து அந்த இது வச்சு எடுத்தாங்கல்ல, ஈய கொசு கூட, ஆமாம் ஆமாம், அது அனைவா ஈ தான் கதாநாயகன் மாதிரி. அதில் ஸோ அது மாதிரி அந்த கதை தானே, கதை கதையும் திரைக்கதையும் வந்து சிறப்பாக இருக்குமானால் அந்த படம் கண்டிப்பாக வெற்றி பெறும். இதில் பிரபு பொறுத்த வரைக்கும் அந்த கதை வந்து அவர் சொன்ன மாதிரி அவரே ரொம்ப அசிஸ்டன்ட் டைரக்டராக நிறைய பேர்கிட்ட கதை சொல்லி கஷ்டப்பட்டவர் இல்லையா. இப்போ இந்த படத்தில் கதை திரைக்கதை வசனம் இயக்கம் நடிகர் எல்லாம் பண்ணியிருக்காரு. இன்னும் 10 வருஷமாக பிரபுவே நிறையா கஷ்டப்பட்டு நிறையா பேர் நிறையா தயாரிப்பாளர்களை பார்த்து நிறையா பேர் சந்தர்ப்பங்கள் கேட்டு கதைகளை சொல்லி அவருடைய மற்றவருடைய அனுபவங்கள்னு இல்லை, அவருடைய வேதனைகள், அவர் பட்டிருக்கிற கஷ்டங்கள், அவருடைய அனுபவங்களே நிறையா படம் எடுக்கலாம். ஸோ அந்த அனுபவங்களை வச்சு இந்த படத்தை எடுத்திருக்காரு நான் நினைக்கிறேன். உண்மையிலேயே அசிஸ்டன்ட் டைரக்டருடைய வாழ்க்கை வந்து ரொம்ப கஷ்டமானது தான். நான் வந்து 2வது படம் அக்னி பார்வை இருக்கும்போது நான் அதுக்கு பெரிய டைரக்டர் அதில் 50 படம் வந்து நடிகர் சிவாஜி கணேசன் அவர்கள் எல்லாம் வச்சு, ஆமாம், பெரிய பெரிய ரொம்ப பாப்புலர் டைரக்டர், 50 படத்துக்கு மேலே எடுத்த டைரக்டர் மாதவன் தான் அக்னி பார்வைக்கு டைரக்டர் அந்த படத்துக்கு. பட் அவருக்கு அப்போ கொஞ்சம் ரொம்ப வயசாகிடுது. அதில் இருந்த அசிஸ்டன்ட் டைரக்டருக்கும் அவருக்கும் அடிக்கடி சண்டை வந்துக்கிட்டே இருக்கும். என்ன அவர் ஒன்று சொல்லுவார், அசிஸ்டன்ட் டைரக்டர்லாம் வந்து நான் தான் தயாரிப்பாளரும் ஹீரோ ஒன்றானா என்கிட்ட வந்து, சார் இது அந்த காலத்தில் சொல்கிறார் சார், இதை வச்சா சரியாக வரா சார், அவர் ஸ்லோ மோஷனுங்கிறதெல்லாம் இவங்க ஃபாஸ்ட் மோஷன் பாங்க நம்ம ஆள் இளைஞர்கள் பக்கத்தில் நின்று, அவர் ஃபாஸ்ட்டாக போடணும் சார், இது ஃபாஸ்ட்டாக போனால் சரி ஸ்லோவாக பண்ணணும், ஸ்லோ மோஷனில் பண்ணும்பாங்க. இந்த மாதிரி இந்த பஞ்சாயத்து வேறு ஓடிட்டே இருக்கும். ஸோ அவர் சொல்கிற மாதிரி மாதவன் அவர்கள் வந்து அந்த படத்தை வந்து இயக்குனார். ஸோ அந்த 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 படத்தில் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர் வந்துகிட்டே இருப்பார் அவர் கூடவே. நான் கேட்டேன் எத்தனை வருஷமாக இருக்கீங்கன்னு, 40 வருஷமாக அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கேன்னார். மாதவன் எல்லா படத்துலேயும் அசிஸ்டன்ட் டைரக்டர் போவோம், ஒரு படம் கூட அவர் டைரக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பே வாழ்நாள் முழுதும் அதுக்கு பின்னாடி கிடைச்சிதான்னு தெரில. அசிஸ்டன்ட் டைரக்டராகவே ஆரம்பித்து அசிஸ்டன்ட் டைரக்டராகவே காலத்தை முடிச்சுக்கிற ஆட்கள்லாம் இருக்காங்க நிறைய. சந்தர்ப்பம் சந்தர்ப்பம் கிடைக்கிறது இல்லையே. இந்த மாதிரி பல பேர் நிறைய படங்களில் வந்து ரொம்ப போனால் அசிஸ்டண்ட்லேருந்து அசோசியேட் டைரக்டர் ஆவாங்க சில பேர். இந்த மாதிரி அசோசியேட் டைரக்டர் ஆகி அதோட வாழ்க்கையை முடிச்சுட்டவங்களாம் இருக்காங்க. ஆனால் எல்லாருக்கும் சந்தர்ப்பம் கிடைக்கிறது இல்லை. அது மாதிரி இப்போ பிரபு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த ஃபீல்டில் எப்படியாவது சாதிக்கணுங்கிற அந்த வெறியோடு இந்த படத்தை எடுத்திருக்கார். எடுத்துக்க அந்த கொஞ்சம் பாடல்களாக இருக்கட்டும், அந்த காட்சிகளை பார்க்குற போது ரொம்ப சிறப்பாக அமைஞ்சிருக்கு. நண்பர்கள்லாம் சொன்னாங்க, நானும் பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறேன்.
மியூசிக் வந்து ரொம்ப இசை மிக சிறப்பாக இருக்கிறது. இசையமைப்பாளர்களுடைய வாழ்த்துக்கள். படம் வந்து ஏதோ பெரிய மியூசிக் டைரக்டர் பண்ண மாதிரி அந்த டியூன் ரொம்ப அருமையாக அமைந்திருக்கிறது. அதே மாதிரி லிரிக்ஸு கவிஞர்கள் நல்லா எழுதியிருக்காங்க, நல்லா இருக்குது. நல்ல பாடல்கள் நல்லா இருக்குது. அந்த பாடலை கேட்குற போதே நம்ம அதில் என்ன கதை இருக்குங்கிறது தெரியக்கூடிய அளவிற்கு மிக சிறப்பாக இருக்குது. எடிட்டிங் ரொம்ப நல்லா இருக்குது. அதோடு சேர்ந்து கேமரா ரொம்ப 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 அருமையாக பண்ணியிருக்கு. ரொம்ப சூப்பராக இருக்குது கேமரா. ஸோ அது மாதிரி எடிட்டிங் ரொம்ப நல்லா இருக்குது. அதனால் இந்த படம் கண்டிப்பாக வந்து கதையினுடைய கருத்து, மைய கருத்தும் நல்லா இருக்குது. ஸோ அது இசையமைப்பாளருடைய கஷ்டங்களோ அந்த கதை சொன்ன மாதிரி இப்போ கரண்ட்டில் இருக்கிற சப்ஜெக்ட் தான் அது. பட கதை திருட்டு இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நடைமுறையில் தங்கம் சொன்ன மாதிரி பஞ்சாயத்தாக ஓடிட்டுருக்கிற விஷயங்கள் தான் அது. அதனால் அதுவும் கரண்ட்டில் இருக்கிற ஒரு சப்ஜெக்டையும் எடுத்திருக்காப்புல. அதனால் மிக சிறப்பாக எல்லா வகையிலையும் வந்து இப்போ வந்து உயிரோட்டமாக இருக்கிற ஒரு பிரச்சனை, எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு பிரச்சனை, அதை மைய பொருளாக மைய கருத்தாக வச்சு இந்த படம் சுற்றி பின்னப்பட்டிருக்கிறது. அதனால் நடிகர்கள் வந்து யார் நடிச்சிருக்காங்கிறது, அவர் நடிச்சிருக்காரு, நிறைய பேர் நடிச்சிருக்காங்க, நடிச்சிருக்க நல்லா தான் பண்ணியிருக்காங்க. பிரபுவே நான் வந்து பார்க்குறதுக்கு எனக்கு வந்து பெரிய ஆச்சரியமாக இருக்குது. சில ஸ்டைலில் ரஜினிக்கு அந்த மாதிரி தோன்றார் பார்க்குறதுக்கு. இந்த மாதிரி நிறையா சரி சான்ஸ் கிடைச்சா ரொம்ப பேர் ஓவர் ஆக்டிங் பண்ணுவாங்க. சினிமாவில் ஏதாவது ஒரு சீனில் காட்டுறேன்னா கூட இந்த ஒரு சீனுக்குள்ள ஏதாவது நம்ம பண்ணணுங்கிறதுக்காக ஒரு எந்தூசியாசத்தில், ஒரு வேகத்தில், உற்சாகத்தில் ரொம்ப ஓவராக பண்ணுற ஆட்கள் இருப்பாங்க. ஆனால் இவர் இன்னும் பல நூறு படம் நடித்தாலும் மாதிரி ரொம்ப மெச்சூர்டாக இந்த டான்ஸ் மூமெண்ட்டாக இருக்கட்டும், திரும்புகிற ஸ்டைலு, கோட்டு போடுற ஸ்டைல்லாம் பார்த்தா ஏதோ ஒரு 50-100 படத்தில் நடித்த ஒரு நடிகர் மாதிரி பக்குவமாக பண்ணியிருக்காப்புல. ஸோ சில பேருக்கு தான் அந்த கேமரா லுக்கு வந்து அமையும். நிறைய பேர் நிறைய வெளியே பார்க்குறதுக்கு அழகாக இருப்பாங்க, கேமராவில் வந்து சீனில் நல்லா இருக்க மாட்டாங்க, வெளியே அழகாக இருப்பாங்க பார்க்குறதுக்கு, சீனில் பார்க்குறதுக்கு சகிக்காது சில பேர். சில பேர் வெளியே பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி இருந்தாலும் சீனில் ரொம்ப அழகாக இருப்பாங்க. பிரபு வெளியும் அழகாக தான் இருக்காப்புல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. வெளியே ஆனால் அதை வெளியே இருக்கிற மாதிரி அதை இன்னும் சொல்லப்போனால் கம்பேரிசனாக சொல்லணும்னா கேமராவில் இன்னும் ரொம்ப நல்லா இருக்காப்புல. ஒரு பெரிய ஒரு மெச்சூர்டு நடிகர் மாதிரி அந்த லுக்கு பார்வை, ஸோ அந்த திரும்புகிற ஸ்டைலு, அந்த ஸ்டெப்பு போடும்போது கூட லைட்டாக அது ரொம்ப ஆடாமல் நைஸாக கொடுக்குற அந்த ஷேக் மூமெண்டில் கொடுக்குற ஷேக், அதெல்லாம் வந்து ஒரு பெரிய எனக்கு என்ன ஒரு 100 படம் நடித்தா அது மாதிரி பண்ணுறாரு அப்படின்னு நினச்சேன். அவர் நல்லா பண்ணியிருக்காப்புல. ஸோ அதனால் மற்ற நடிகர்களும் நல்லா பண்ணியிருக்காங்க. அதனால் இந்த படம் வந்து எல்லா வகையிலையும் நல்லா ஓடும், நல்லா வெற்றி பெறுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. அதனால் எல்லோரும் ஆதரவு கொடுப்போம், எல்லோரும் ஆதரவு கொடுக்கணும், பத்திரிகையாளர்களும் ஆதரவு கொடுக்கணும். தங்க சொன்ன மாதிரி சினிமா வந்து இப்போ ரொம்ப கஷ்டத்தில் இருக்குது, மொத்தமாக இந்தியாவே கஷ்டத்தில் இருக்குது. இது வேறு விஷயம், இந்தியா கஷ்டத்தில் இருக்குது, ரொம்ப பொருளாதார நெருக்கடியில் இந்தியா இருக்குது. அதே மாதிரி சினிமாவும் ரொம்ப பொருளாதார நெருக்கடியில் இருக்குது. உதயகுமார் தான் நினைக்கிறேன் டைரக்டர், அவர் கொஞ்சம் நாளைக்கு முன்னால் சொல்லியிருந்தார், 400 படத்துக்கு மேலே பூஜை போட்டு பாதி எடுத்து ரிலீஸ் பண்ண முடியாமல் இருக்குதுன்னு சொல்லியிருந்தார். உண்மை நிறைய பேர் வந்து படம் பூஜை போடுற எல்லோரும் படம் எடுக்கிறது இல்லை, பூஜை போடுற எல்லோரும் படமே எடுக்கிறது இல்லை, பூஜையோடு நின்று போவோம் சில படம். அது ஒரு டெக்னிக். அது எனக்கு வந்து நான் ஒரு தனியாக ஒரு கட்சி நடத்திருந்தேன், சும்மா விளையாட்டுக்கு சொல்கிறேன், எப்படிலாம் பூஜை போடுறாங்கன்னு. வந்து அப்போ போய் ஒரு அவர் ஒரு ரொம்ப பிரபல்யமான ஹீரோ, அவர் அப்போ படம் இல்லை, நிறையா படம் நடிச்சிருந்தார். அப்போ அவர் கட்சியில் வர்றதுக்கு ஆசைப்பட்டார். தனியாக ஒரு கட்சி எம்ஜிஆர் நிமிக்கான வச்சுருக்கும் போது ஒரு நாள் வீட்டுக்கு வரீங்களான்னு போனேன், போய் பார்த்தேன். பார்த்த உடனே வர்றீங்களா வர்றேன், என்ன பண்ணணும் சொல்லுங்கன்னு சொன்னேன், கேட்டேன். அவர் ஒன்றும் இல்லை, ஒரு 4-5 படம் பூஜை போடணும். ஒன்று 4-5 படமா? இல்லை நீங்கள் எடுக்க வேண்டாம், இந்த நார் நடிக்கும், பேர் சொல்ல விரும்பலை, நான் நாகரிகமும் அல்ல. அதனால் அவர் என்ன சொன்னார்னா, அந்த நார் நடிக்கும் படம் ஒன்று
பூஜை தினத்தந்தியில் மட்டும் ஃபுல் பேஜ் கொடுத்துட்டு ஒரு பூஜை போடுங்க. அப்புறம் ஒரு 10 நாள் கழிச்சு இன்னும் ஒன்று இன்னும் ஒன்று ஒன்று வந்து நான் வந்து லைம்லைட்டில் வந்துடுவேன். ஸோ வந்துட்டார்ரா வந்துட்டார் அப்படின்னு சொல்லி வந்துடுவேன். எனக்கு ஒரு வேல்யூ வந்து ஜனங்கள்கிட்டையும் கூடிடும். இல்லை உங்களுக்கும் அது பல அரசியலுக்கும் அது உங்களுக்கு நான் வர்றது யூஸாக இருக்கும். இடையில கொஞ்சம் கேப் ஆகி போச்சு அப்படின்னு நான் அந்த 5 பூஜையும் கணக்கு போட்டு பார்த்தேன். எனக்கு சரியாக வராது அப்புறம் வந்து யோசிச்சு சொல்கிறேன் சார்னு அதோட வந்துட்டேன்னா. ஸோ அது மாதிரி சில படம் பூஜையோடு நின்று போயிடும். சில படம் பாதியில் எடுத்து கொஞ்சம் நின்று போகும். நானே ஒரு படம் என்ன வந்து ஒரு டைரக்டர் ஒரு படம் நடிக்கிறீங்களான்னு கேட்டார். நான் சொன்னேன் நான் நடிக்கிறேன் ஆனால் வந்து நான் படம் எடுக்க மாட்டேன். ஏன்னா 2 படம் எடுத்திருந்தேன். அப்போ நான் வந்து ப்ரொடியூஸ் பண்ண மாட்டேன். நான் செலவு பண்ணுவேன், நான் பணம் போடுவேன்னு நினச்சிங்கன்னா வேற ஆள் பார்த்துங்க. நான் வந்து போட மாட்டேன். இல்லை சார் அதெல்லாம் வேணாம், நீங்கள் நடிச்சிங்கன்னா போதும் அப்படின்னு. தினம் காலை மாலை மாலை வண்டியில் ஏற விடல வந்து 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 உயிர் எடுத்தே என்ன இவ்வளவு கட்டாயப்படுத்தி நம்மளை கேட்குறாரு. நமக்கும் ஒரு உள்ளூர் அந்த நடிக்கணுக்கு ஒரு ஆசை இருந்ததுனால சரி அப்படி கொடுத்துட்டேன். போய் உத்தமபாளையம் தேனி பக்கமெல்லாம் போய் ஷூட்டிங் நடக்குது. ஒரு 5000-6000 ஃபீட் எடுத்துருப்பார். எடுத்து ஒரு 8-10 நாள் ஃபஸ்ட் ஷெட்யூல் முடித்தோடனே அப்புறம் அதுக்கடுத்து ஒரு நாள் வந்தார். ரெண்டாவது ஷெட்யூல்லாம் போட்டாச்சு. அப்புறம் வந்து சொன்னார் இது மாதிரி இல்லை ஃபைனான்ஸ் நெருக்கடியில் இருக்குது. அப்புறம் கேட்டேன் நீங்கள் அதை போட்டால் தான் எடுக்கலாம்னு. ஐயா இதுதான் நான் முதல்லே சொன்னேன், நீ இப்படி தான் கேட்பேன்னு எனக்கு சொன்னேன்னா நீ சத்தியம் பண்ணி என் பின்னாலே அலைஞ்சு உயிர் எடுத்து போய்ட்டோம். அது அதோடு நிற்கிது அப்படியே. எனக்கே எந்த கதின்னா இது மாதிரி எத்தனை நிற்கிதோ யாருக்கு தெரியும். இந்த மாதிரி சினிமாங்கிறது வந்து ரொம்ப அது இது ஒரு பிரசவ வேதனைங்கிற மாதிரி தான். அது பிரசவம் முழு பிரசவம் வந்து ஒரு கர்ப்பமாகி அது மாதம் மாதம் அதை காப்பாற்றி டாக்டர்கிட்ட காமிச்சு 4 மாதம் 5 மாதம் ஆன உடனே கொஞ்சம் சில பேர் சொல்லுவாள் அந்த பிரசவத்தில் குழந்தை கொஞ்சம் காது கேட்காது போட்டிருக்கு. 4 மாதம் இப்போ செக்கப் பண்ணுறாங்களா? சில நேரத்தில் வந்து 4 மாதம் 5 மாதம் உடனே குழந்தைய அபாஷனும் பண்ண முடியாது. 4-5 மாதம் ஆகிடும். பெக்கவும் முடியாது. ஏன்னா கொஞ்சம் மணலில் பாதிக்கப்பட்ட மாதிரி இருக்கும்போது குழந்தைன்றவான் டாக்டர் சில பேருக்கு. இது என்ன பண்ணுறாங்க நெருக்கடியில் பெக்கவும் முடியாது அழிக்கவும் முடியாது. அந்த மாதிரி பல ப்ரொடியூசரு அதை ரிலீஸ் பண்ணவும் முடியாது நிறுத்தவும் முடியாது எடுக்கவும் முடியாமல் இந்த மாதிரி வேதனைகள் பிரசவத்துக்கு முந்தின வேதனை அது. இந்த மாதிரி வேதனைகள்லாம் பல பேருக்கு இருக்குது. ஸோ இது எல்லாம் ஒரே காரணம் அவர் சொன்னவர் தங்கச்சோத நான் வந்து மனப்பூர்வமாக ஆதரிக்கிறேன். இந்த நடிகர்கள்லேருந்து நம்ம சொல்லக்கூட நீங்கள் அரசியல்வாதிகள்லாம் என்ன நீங்கள் சம்பளத்தை குறைச்சிக்குவான்னு யாராவது கேட்பாங்க. அப்புறம் அப்படி யாராவது கேட்டால் நான் குறைச்சிக்கிறேன்னு சொல்ல தயாரானா எங்களுக்கு சம்பளமே குறைச்சி தான் தர்றாங்க. அது வேறு விஷயம். எம்எல்ஏம்பைகள் சம்பளமே குறைச்சி தான் அதையும் குறைக்கிறியானா குறைக்க தயார். ஆனால் ஒரு சீலிங் இருக்கணும். அளவே இல்லாமல் படம் வந்து பாதியில் நிற்கிறது படம் சக்ஸஸ் ஆகாத காரணம் இந்த சம்பளம் தான். பெரிய ஆட்கள் இப்போ நம்ம நிறையா சம்பாதிக்கிறவங்க வந்து கொஞ்சம் பெருமனசு பண்ணி அவங்களுடைய சம்பளங்களை வந்து பெரிய அது இயக்குநர்களும் சரி கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு கதாநாயகன் ஏற்றினோடனே கதாநாயகி. இப்போ நான் படம் எடுக்கும்போது அந்த கதாநாயகிக்கு அப்போல்லாம் 5 லட்சம் 6 லட்சம் சம்பளம் வந்தது. புரட்சியில் MGR 10 லட்சம் மேலே வாங்கினது கிடையாது. 10 லட்சம் தான் இப்போ பெரிய தொகை. இப்போ உரிமை குரலுக்கு அந்த படம் தான் 10 லட்சம் வாங்கினாருமாங்க. நடிகர் சிவாஜி கணேசன்லாம் இப்போ 5 லட்சம் 6 லட்சம் 4 படம் நடிப்பார். அதிகபட்சம் அதுக்கு மேலே அதில் சம்பளம் கிடையாது. இப்போது தலைவரே 10 லட்சத்துக்கு மேலே சம்பளம் கிடையாது. இப்போ எவ்வளோ கோடி. அதனால் வந்து எல்லோரும் பெரிய நடிகர்லாம் வச்சு படம் எடுக்க முடியுமா? எடுக்க முடியாது. பல பேர் எடுக்க முடியாது. அதனால் 2 படம் ஓடி போச்சுன்னா பல கோடிக்கு ஓடி போயிடுது. அதனால தான் நிறைய பேர் பணம் எடுக்க முடியாமல் யாரையாவது வச்சு எடுக்கிறது அப்புறம் அந்த கதை இருக்குது வச்சு எடுக்க பாதியில் நிற்கிறது இந்த மாதிரி பிரச்சனைகள் வருது. ஸோ இது ஒரு ரிக்வஸ்ட் தான். அவர் கன்சிடர் பண்ண வேண்டிய அவர் தங்கன் சொன்னதுனால நானும் சொல்கிறேன். சம்பளங்களை குறைச்சா இன்னும் சுகாதாரமாக ஹெல்த்தியாக இருக்கும் சினிமா உலகம் வந்து. தமிழ்நாடு சினிமா வந்து பல மாநில பல மொழிகள் படங்களுக்கு முன்னோடி. அந்த காலத்துலேருந்து தியாகராஜ பகதூர் கிட்டப்பாலேருந்து பல இந்த காலத்தில் பல பின்னாடி வந்து அமிதாப் பச்சன் வந்து சூப்பர் ஸ்டாராக வாரதுக்கு முந்தி நம்மகிட்ட நிறையா சூப்பர் ஸ்டார் இருந்திருக்காங்க. தியாகராஜ பகதூர்லேருந்து பியூ சின்னப்பாலேருந்து வருஷக்கணக்கில் ஓடின படம்லாம் இருக்குது. அது மாதிரி வேறு யார் படமும் ஓடிருக்காது அந்த காலத்தில். 3 தீபாவளி கண்ட படங்கள் அது மாதிரிலாம் இருந்திருக்கு.
ஸோ அந்த மாதிரி ஒரு சினிமா ஹெல்த்தியான ஒரு காலம், சுகாதாரமாக இருக்கக்கூடிய ஒரு காலம் அப்படின்னா நிறைய பேர் ஒரு அது ஒரு கலை. நிறைய அது மட்டும் இல்லை, நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு தரக்கூடிய ஒரு தொழில் அது. சினிமா ஒரு படம்னு பார்த்திங்கன்னா எத்தனை பேர், நூற்றுக்கணக்கான நூறு எத்தனை பேர் பார்க்குறாங்க வேலை, பல நூறு பேர் ஒரு சினிமாவில் சம்மந்தப்பட்டிருப்பாங்க. ஸோ அதனால் நிறையா பேருக்கு அதேமாதிரி ஒரு படத்துக்கு அது மாதிரி பல படங்கள் நடந்துன்னு வச்சுங்க, பல்லாயிரக்கணக்கான பேருக்கு வேலை வாய்ப்பு வாழ்வாதாரத்தை தரக்கூடிய துறை அது ஒரு. அதனால் அது அந்த மாதிரி பண்ணால்னா நிறையா படங்கள் வரும், ஹெல்த்தியாகவும் இருக்கும் சினிமா உலகம். ஸோ இது ஒரு சாதாரண தங்கம் சொன்னதுனால ஒரு சிந்தனை தான், அதை வந்து பகிர்ந்து கொள்வதில் அது ஒரு நியாயம் அவர் சொன்னது எனக்கு பட்டதுனால நானும் இந்த கருத்தை பகிர்ந்து கொள்கிறேன். அவ்வளோதானே தவிர வேறு ஒன்றும் இல்லை. வேறு யாரும் பெரிய நடிகர்களுக்கெல்லாம் நான் வந்து வேண்டுகோள் வேண்டுகோள் அது ஒரு பிரச்சனை ஆகிடக்கூடாது, அதுக்காக நாளைக்கு அது ஒரு இஷ்யூ ஆகி. ஏன்னா பெரிய நடிகர்லாம் எனக்கு நண்பர்கள் தான் நிறைய பேர், அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவங்களும் ஒத்துக்குவாங்க, பெரிய பிரச்சனை ஒன்றும் கிடையாது. ஸோ அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் பிரபுவை வாழ்த்துக்கிறேன். அவரோடு இணைந்து இதில் நிறையா பேர் செய் ஒரு படம் எடுக்கிறது நான் சொன்ன மாதிரி ரொம்ப கஷ்டமான வேலை. இந்த கஷ்டத்தில் கஷ்டத்தோடு படம் எடுக்கிற போது இன்னும் கஷ்டம் அது. இந்த கஷ்டத்தை ஷேர் பண்ணிக்கிறது நிறைய பேருக்கு சம்பளம் கிடச்சிருக்கும், சாப்பாடு கிடச்சிருக்கும், இன்னும் வேலைக்கு போகும்போது சில நேரத்துக்கு அவங்களுக்கு உரிய ஒரு பொசிஷன் கிடச்சிருக்காது, சில நேரத்தில் வெளியூர் போனால் தங்கிறதுக்கு இடம் கிடச்சிருக்காது, தங்கினா சாப்பாடு கிடச்சிருக்காரு சரியா, சாப்பாடு கிடச்சா சம்பளம் கிடச்சிருக்காது, இந்த மாதிரிலாம் நிறையா நேரிடர்கள் கஷ்டங்கள்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் அவர் கஷ்டப்படுற ஒருத்தரோடு சேர்ந்து தாங்களும் கஷ்டப்படுற அந்த மென்டாலிட்டியோட மனநிலையோடு வந்தால் தான் அந்த போய் சேர முடியும், போகிற இலக்கை நோக்கி போக முடியும். அது மாதிரி பிரபுவோடு சேர்ந்து பல பேர் அவருக்கு துணையாக அவருடைய அந்த உற்சாகத்துக்கு ஆர்வத்துக்கு தீனி போடுற மாதிரி கூட இருந்து அவருக்கு உதவி பண்ண எல்லாரும் பாராட்டுக்குரியவர்கள். அப்படி ஒத்துழைச்ச எல்லா கலைஞர்களுக்கும் மீண்டும் நான் நன்றியை தெரிவித்து கொண்டு பிரபு இன்னும் மேலும் மேலும் வளர வேண்டும் என்று நான் வாழ்த்துகிறேன். அவர் வந்து ஒரே நேரத்தில் ஒரு வேலையை செய்யணும், அது மட்டும்தான் பிரபுக்கு என்னுடைய வேண்டுகோள். பிரபா ஹோட்டல்கிட்ட அதெல்லாம் நிறையா பண்ணிகிட்டே இருந்தார், இப்போ கரெக்டாக அதுக்கு வந்தாச்சுன்னு நினைக்கிறேன், செட் ஆகியாச்சு இங்கே அப்படின்னு நினைக்கிறேம்மா. ஸோ அதனால் வந்து இல்லை ஒரே நேரத்தில் ஒரு வேலை செய்யணும்னு சொல்லியிருக்கேன். ஸோ அது சினிமா இப்போ வந்து ஓரளவுக்கு செட் ஆகிட்டார், அதனால் இதில் வந்து ஃபுல்லாக கவனம் செலுத்தினா இன்னமும் வந்து ஸ்கிரிப்ட் ஒழுங்காக இருந்துச்சு. அவருக்கு வந்து ஒரு இமேஜினேஷன் இருக்குது, அறிவு இருக்குது, திறமை இருக்குது, ஸோ வந்து ஒரு ஆர்வம் இருக்குது, உழைக்கக்கூடிய ஆற்றல் இருக்குது, இளமை இருக்குது, வயசு இருக்குது, ஹெல்த்து எல்லாம் இருக்குது. ஸோ அதில் வந்து ஒழுங்காக இப்போ படம்னா இப்போ இருந்து ஆரம்பித்து உங்களுக்கு அந்த மாதிரி என்ன சொல்கிறது ஈஸி தான். சினிமா வந்து ஒரு 60-70 சீனு, 60-70 சீனில் 4 பாட்டு வந்துடும், 4 சண்டை வந்துடும் இல்லையா. இதெல்லாம் போக வந்து சீன் பை சீனு எல்லாம் வந்து ஒரு 40-50 சீனை வந்து ஒழுங்காக முறைப்படுத்தி ஒரு 5-6 கையில் வச்சுக்கிட்டா அதை அதே வேலையை அதை பண்ணிகிட்டே இருக்கணும், திருப்பி 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 திருப்பி. அப்போ தான் அது வந்து மெருகேற்ற முடியும். அதில் அப்படி பண்ணிங்கன்னா 1-2 சக்ஸஸ் ஆகிட்டாலே அப்புறம் பெரிய ஆள் தான் ஒன்றா இருக்குது. ஸோ அது மாதிரி அதில் வந்து ஃபுல் கான்சன்ட்ரேஷன் பண்ணால் எதுக்காக சொல்கிறேன்னா பிரபு உன்னால் முடியும் தம்பிங்கிற மாதிரி, உன்னால் முடியும் தம்பி, உன்னால் முடியும் பிரபு, அதுக்கான ஆற்றல் அதுக்கான எல்லா திறமையும் இவங்ககிட்ட இருக்குது. அதனால் உழைத்து மேலும் மேலும் இன்னும் தலைவர் எம்ஜிஆர் சொன்ன மாதிரி உழைப்பவரே உயர்ந்தவர் மாதிரி நீங்கள் உழைக்க வேண்டும், இன்னும் உயர வேண்டும். அதற்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கிறது. இந்த படம் அதற்கு ஒரு படிக்கல்லாக அமையட்டும். படம் ரொம்ப சிறப்பாக வந்திருக்கு, இந்த படம் நல்லபடியாக ஓடும்னு நான் நினைக்கிறேன். பல்லம் படம் வந்து 3 தீபாவளிலாம் காணணும் வேண்டியதில்லை, 3 வாரம் ஓடினாலே போதும். வெள்ளிக்கிழமை ஆரம்பித்து சில தங்கம் சொல்கிற மாதிரி தேட்டர் எண்ணிக்கையை வச்சு பார்த்தீங்கன்னா சில படம் 3-4 நாள் ஓட்டாலே ஓடினாலே போட்ட படத்தை எடுத்துடலாம். ஸோ அந்த மாதிரி வாய்ப்புகள்லாம் இருக்குது. அதனால் நிச்சயமாக இந்த படம் வெற்றி பெறும், வெற்றி பெற வேண்டும். எங்களால் முடிஞ்ச உதவியை உங்களுக்கு செய்ய தயாராக இருக்கிறோம், ஒத்துழைப்பு தருவதற்கு தயாராக இருக்கிறோம். அதனால் மேலும் மேலும் நீ வளர வேண்டும் என்று வாழ்த்தி பிரபுக்கும் வாழ்த்து, அவருடைய துணையாக இருக்கிறோட குடும்பம், அவங்க அம்மா மனைவி எல்லாம் வந்து அவங்க எல்லாம் புள்ள கஷ்டப்படுறாங்கன்னு அவங்க அம்மா எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க. ஸோ அதனால் அந்த மாதிரி ஒரு மனைவி என்ன போய் படம் எடுக்கிறேன்னு மாட்டிகிட்ருக்காரு, அதில் மீண்டும் வருவாரா
குழந்தை வர ஆகிப்போச்சு. ஆனால் ஒன்றே ஒன்று பெண் குழந்தை முதல் குழந்தை இருந்த குழந்தை பிறந்ததுனால அதிர்ஷ்டம் வாங்க, அப்போ அதனால் உனக்கு அதுவும் உதவி செய்யும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு குழந்தை பெண் குழந்தை, அதனால் அதுவும் லக்கு தான். அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. வாழ்க்கையில் கண்டிப்பாக முன்னேறுவீர்கள், முன்னேற வேண்டும். இறைவனை பிரார்த்துகிறேன், வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம்.